எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு சில கிறுக்குத்தனமான இந்தியன் ஆட்ஸ்லாம் பார்த்தேன், அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். இப்படி கட் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணா பல பலனும் மொசைக்கு கல்லாட்டம். ஒரு பொண்ணு, அது ஹீரோயின். அதை ஓப்பன் பண்ணா உள்ள பளிங்கு தெரியும். பளிங்க அது அவ முதுகு. காஜி பார்வை, இதை வச்சே கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம் இது எந்த மாதிரி ஆடு அப்படின்னு. என்ன ப்ரோக்ராம்? அந்த ப்ரோக்ராம் தாடா. இப்ப டாப் ஏற்பாடு தூக்குற தூக்குல இருக்கிற கனவு பூரா நொறுங்க போது பாரு. ஐயோ போச்சே. நான் அப்படி நினைச்சிட்டு தான் உட்காந்து வேக வேகமா உட்காந்து வெறுக்கி வெறுக்கி இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். ஆனா நடந்தது என்னமோ, நம்ம என்னப்பா செய்யறது, நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. அதாவது இந்த ஆட்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சரி ரொம்ப நேரமாக கரண்ட் கம்பத்தை நாய் பார்க்குற மாதிரி வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருக்கானே அப்படின்னு நினச்சிட்டு, காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடித்த பொய்யடா, அதனால் நான் சொல்கிற இடத்துல என் மேலே கையை வெயிடா அப்படின்னு ஹீரோயின் கண்ணால் சிக்னல் கொடுக்குறாங்க. இதுதான்டா சான்ஸு, இப்போ போய் பின்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமாக காஞ்ச மாடு கம்பில் பாயிற மாதிரி தலைவர் வேகமாக பாஞ்சாரு. அந்த நேரத்தில் பார்த்து ஹீரோவோட ஃபஸ்ட் நைட் பிடிக்காத எவனோ பீஸ் கட்டே பிடிங்கி விட்டுறான். அப்போ ஹீரோவுக்கு ஃபஸ்ட் நைட் நடக்கலை, அதுக்கு பதிலாக பங்காளி வெட்டுப்புலே காளமாடு மாதிரி சீரி பாய்வியா, என்ன ஆச்சு? காளமாடு மாதிரி இருந்த என்ன கொழுப்பு அடக்கி வாண்டி மாடாகிட்டானு. அப்புறம் ஹீரோயின் ஹீரோவை கூப்பிட்டு ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஆனால் எனக்கு அதை பார்த்தா ஹாஸ்பிட்டல் மாதிரி தெரியல, ஏதோ மார்ச்சரி பண்ணுற இடம் மாதிரி தெரியுது. அநேகமாக எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஹீரோவோடதை வெட்டி காக்கா குதிக்கு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அதை பெற்றுக்கொண்ட காக்கா ஹீரோவை பார்த்து என்ன சொல்லும் தெரியுமா? இட்லி எப்பா, இட்லி போட்ட யசமான, எவ்வளோ பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிரப்பா. உங்கள் எல்லாத்துக்கும் ஒரே குழப்பமாக இருக்கும், இது என்ன தாண்டா ஆடு அப்படின்னு. என்ன ஆடாக இருக்கும்? ஒருவேளை ஃபேமிலி பிளானிங் ஆடாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் அதுதான் இல்லை. இது ஒரு சூப்பரான ஒரு ஆடை பார்க்க போறோம், பார்க்கலாம். ஸ்டார்டிங்லயே நீங்க நினைச்சதா நானும் நினைச்சிருப்பேன். அது என்ன அப்படின்னா, ஏன்டா பேஸ்ட் ஆடுலாம் ஒரு ஆடு, இதெல்லாம் தூக்கி உள்ள போட்டிருக்கானுங்க கிறுக்க நாட்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உண்மை அது இல்லை, அங்கதான் இருக்குது இந்த வீடியோவோட ட்விஸ்ட். அது என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, இந்த ஆடுக்குள்ளேயே இன்னொரு ஆடு வரும், அதுதான் நான் சொன்ன ட்விஸ்ட். பாருங்க, அதாவது இந்த ஆடில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கீழ்கண்ட ஆடை வெறிக்கி வெறிக்கி பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பூதத்துக்கு, அங்கே நிற்கிற ஒரு பெண் பூதம் மட்டும் ஏன் இவ்வளோ அழகாக இருக்குது, நாம மட்டும் ஏன் இவ்வளோ அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு தனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்திக்குது. எனக்கு கிடைக்க வேண்டிய நல்லதெல்லாம் அவனுக்கு கிடைக்குது, எனக்கு மட்டும் ஏன் இந்த அழுக்கு அசிங்கம், எனக்கு இந்த மூஞ்சி வேண்டாம் அப்பன்னு பார்த்து பக்கத்தில் இருக்கிற ஒரு தம்பி என்னத்தையோ கொடுத்து மூஞ்சியில் பூச சொல்றாரு. அலாவதீன் அற்புத விளக்கும் படம் பார்த்திருப்போம், அதுல ஜீனின்னு ஒரு பூதம் வரும், அந்த பூதத்தோட சித்தப்பா பூதத்துக்கு போற அந்த பூதம் தான் இந்த பூதம். இதுல என்ன இன்னொரு கொடுமை அப்படின்னா, இந்த ஆடுக்குல இன்னொரு ஆடு வருது, அதையும் பார்த்துடலாம். இந்த தடவை டிவி ஆடு, பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இந்த டிவி ஆடில் ஒன்றும் இல்லை, அதனால் இதுக்குள்ள இன்னொரு ஆடு வருது, நம்ம அதை பார்க்கலாம். இப்பவே கண்ணை கட்டுது எங்க கம்சோர் தீபா, ஆப்கோ சாஹியே யே வாலா சிமெண்ட், இஸ்மே 32 மெகாபிக்சல், டேக் 43, இஸ் சிமெண்ட் மெகா. இந்த தடவை ஒரு
சிமெண்ட் ஆடு. இந்த நாய் சிமெண்டை பற்றி சொல்கிறா அப்படின்னா 52 MP மெகா பிக்சல் கேமரா அப்படின்னு சொல்லி லூசு மாதிரி வளர்த்திட்டு இருக்கான். இதுலேருந்தே தெரியவனாமா இந்த ஆடில் வரவனுக்கு எல்லாருமே பொய்யா தான் பேசுவானுங்க அப்படின்னு ராடுகார பசங்க இருக்கணும் உனக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒரு தம்பி, டே தம்பி நீ ரொம்ப உளர்ற, இந்த இந்த மாத்திரையை வாயில் போட்டு ஒரு 4 கடி சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறான். அவன் பேச்சை கேட்டுட்டு வாயில் போட்டு 1 கடி கடிச்சவங்க அப்படின்றான். எல்லாரும் திரும்பவும் மன்னிச்சிருங்க, இதுக்குள்ள இன்னொரு ஆடு வருது, அதையும் பார்த்துடலாம். பல்லு வலின்னு சொன்னோடனே அங்கிட்டு ஒரு அக்கா செவத்தை பிச்சுக்கிட்டு வருது. இந்த வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு ஒன்று புரிஞ்சிச்சு, என்னடா இவனுங்க அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் ஆரம்பிச்ச இடத்துல இருந்து நிற்கிறானுங்க அப்படின்னு. சார் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாமே. இப்போ உங்களில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் எழுந்திருக்கும், அது என்னன்னா இது பேஸ்டாடா இல்லை பேரில் விளையாடா இல்லை டிவி ஆடா இல்லை சிமெண்ட் ஆடா இல்லை இருமல் மாத்திரை ஆடா அப்படின்னு. ஆனால் உண்மை அது கிடையாது. அதாவது இது என்ன ஆடு அப்படின்னா, எல்லாரும் ஏண்டா அப்படி சாவடிக்கிறேன். இந்த ஆட்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்ல ஒரு அழகான பையன் ஒரு போட்ல கொஞ்சம் சேர்ஸ் எல்லாம் ஏத்திக்கிட்டு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு ஏண்டி போயிட்டு இருக்காரு போல. அப்ப அந்த பக்கத்துல இருக்கிற ஒரு தாத்தா ஒருத்தர், என் பொண்ணும் ஒய்ஃபும் படம் பார்க்க வராங்க, கரெக்ட் பண்ணிக்கங்க. கரெக்ட் பண்ணவா? சரி, அப்படி யார் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம தம்பி எட்டி பார்க்க, அவங்க வந்து ஒரு அழகான ஆண்டி நம்ம தம்பியை பார்க்குறாங்க. அந்த ஆண்டி இருந்துக்கிட்டு ஜாலியாக நம்ம ஒரு ரைடு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இருந்துட்டு நம்ம ஹீரோ, ஓ போலாமே அப்படின்றாரு. உடனே ஹீரோ என்ன நினச்சாருன்னு தெரியல, பின்னாடி இருந்த சேரை ஒரு உத அடித்து தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டாரு. இப்போ இருந்துட்டு ஹீரோ கேட்குறாரு போலாமா அப்படின்னு. அதுக்கு இருந்துட்டு ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கிட்டு கையை காமிச்சு கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா, சைடில் இருக்கிற ஆட்டுக்குட்டியை காட்டுறாங்க. மறுபடியும் பின்னா இருக்க சேருக்கு ஒரு உத தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுறாரு. இப்போ இருந்துட்டு ஹீரோ மறுபடியும் கேட்குறாரு போலாமா அப்படின்னு. அதுக்கு இருந்துட்டு ஹீரோயின் இருந்துக்கிட்டு மறுபடியும் அங்கே கையை காமிச்சு வைக்க போற காட்டுறாங்க. பின்னாடி இருந்து எல்லா சேருக்கும் ஒரு உதை அடிச்சு மறுபடியும் எல்லாத்தையும் தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுறாப்புல. இறுதியாக ஹீரோவும் ஹீரோயினும் ஜாலியாக ரைடு போறாங்க. அந்த ரைடு இல்லை, போட்டில் வந்து ஜாலியாக வந்து போயிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ஒன்று தோணியிருக்கும், அது என்ன அப்படின்னா, லூஸ் மாதிரி உதச்சு தண்ணிக்குள்ளே சேர்ஸ்லாம் தள்ளி விட்டானே அதில் என்னடா ஆச்சு அப்படின்னு நீங்களாம் நினைக்கலாம். நம்ம ஹீரோ வந்து முட்டால் கிடையாது, ஒரு அதி புத்திசாலியான ஒரு நபர் தான். அந்த சேர்ஸ்லாம் எங்கே இருக்கு அப்படின்னா, ஆடை பார்த்துட்டு சேர்ஸ்லாம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்ம ஒரு 4 வாங்கி வீட்டில் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்துட்டே இருக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு இது சேர் ஆடு கிடையாது. அவ்வளோதான் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போகிறதுக்கு முன்னாடி அந்த பெல் பட்டனை ஒரு ஆட் ஆடிட்டு போயிருங்க. மீண்டும் அடுத்து ஒரு கேவலமான வீடியோவில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன், நன்றி, வணக்கம். We'll be right back.